அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இருக்கிறது கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் ட்ராயிங் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு டெலகிராம் குரூப்பில் இந்த ட்ராயிங் எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ இந்த டிராயிங் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க ஸோ நம்ம நம்ம வந்து இப்போ ஒரு கொஞ்ச நாளாகவே வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ட்ராயிங்ஸ் எதுவுமே பார்க்கல நிறையா ட்ராயிங்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டே இருக்கீங்க பட் ஒரு சில சாயம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படிங்கிறனால அதை நான் டிரா பண்ணி வீடியோவாக அப்லோட் பண்ணலை பட் இனிமேல் வந்து நம்ம தொடர்ந்து டிராயிங் அப்லோட் பண்ணுவோம் உங்களுக்கு ஏதாவது இது மாதிரியான ட்ராயிங்கில் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெலகிராம்லேயோ இல்லை வந்து மற்ற சோசியல் மீடியாஸ்லையோ என்ன டேக் பண்ணுங்கள் அந்த ட்ராயிங்கை வந்து நான் உங்களுக்கு ட்ராப் பண்ணி வீடியோவாக இது மாதிரி அப்லோட் பண்ண முயற்சி பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீக்லி கேட் சேலஞ்ச் அப்படிங்கிற பேரில் வந்து வார வாரம் ஒரு டிராயிங் வந்து நம்ம டெலகிராம் குரூப்லேயும் மற்ற நம்ம சோசியல் மீடியாஸ்லேயும் அப்லோட் இருக்கிறோம் ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த டிராயிங் எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த டிராயிங் நான் எடுக்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் இந்த ட்ராயிங்கில் ஒரு கிரிட்டிக்கல் பார்ட் அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று தான் அதாவது இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஓவல் ஷேப் வந்துருக்கு இல்லைங்களா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஓவல் ஷேப் இந்த நீங்கள் திரி டிராயிங்கில் பாருங்கள் இந்த இடத்துல வந்துருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதி நம்ம கட் பண்ணி எடுக்கிறது தான் கொஞ்சம் கிரிட்டிக்கலான பகுதியை நான் ஃபீல் பண்ணேன் மற்ற எல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு இது பாருங்கள் இந்த ட்ராயிங் நான் ஆல்ரெடி நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் இதில் என்ன கிரிட்டிக்கல் அப்படின்னா இந்த ஹோல் வந்து ஸ்டெயிட்டாக வரணும் அவ்வளோதான் வேறு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாதுங்க இந்த 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 எலிப்டிக்கெலாம் ஒரு ஹோல் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இந்த 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 இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் இந்த ஹோல் வந்துட்டு இந்த வாலை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிட்டு போகணும் நீங்கள் வந்து வேறு பிளேன் யூஸ் பண்ணி நம்ம ட்ராப் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ண முடியாது இதுக்கான டைமென்ஷன்ஸ் இங்கே இருக்குது ஜஸ்ட் நீங்கள் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த ட்ராயிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்படி ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத தொடர்ந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுறேங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக ஒரு ட்ராயிங் க்ரியேட் பண்ணலாம் ஸோ நான் வந்து விண்டோஸில் போய்ட்டு க்ளோஸ் நியூ பார்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம ட்ராயிங் நம்பர் ஐம்பத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் யூ டிஃபால்ட் டெம்ப்ளேட் அப்படிங்கிறத எடுத்து விட்டுட்டு ஓகே கொடுக்குறேன் ஸோ இதில் வந்து நம்ம யூனிட்ஸ் செலக்ட் பண்ணணும் நான் வந்துட்டு எம்எம்என்எஸ் பார்ட் சாலிட் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே நம்மளுக்கு வந்து நம்ம அந்த ட்ராயிங் என்வாயன்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகியாச்சுங்க இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் ஜஸ்ட் டாப் வியூ செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்கெட்ச் போகிறேன் இந்த ஸ்கெட்ச் வியூ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன் சென்டரில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன் இந்த சர்க்கிளோ Dimensions பார்க்கலாம் இந்த சர்க்கிளோ டைமென்ஷன்ஸ் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த Outer Circle Diameter அறுபது ஸோ இந்த அவுட்டர் சர்க்கிளோ டயாமீட்டர் அறுபது அப்டேட் இதை நான் இப்போ வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன் எக்ஸ்ட்ரூடு போயிட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரூடு வந்து சிமெட்ரிக்காக பண்ணுறேன் அதாவது ரெண்டு பக்கம் எக்ஸ்ட்ரூடு இருக்கிற மாதிரி பண்ணிக்கிறேன் இது எக்ஸ்ட்ரூட் எவ்வளோ உக்காய் இங்கே பாருங்கள் எக்ஸ்க்ரூடு வந்து டுவெண்ட்டி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்ட்ரூடோட ஹைட் வந்து டொண்ட்டி கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இதோடய வேல்யூ இங்கே வந்து நான் டுவெண்ட்டி கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்து டொண்ட்டிக்கு ஒரு ட்ரா பண்ணியாச்சு அடுத்தது இந்த இடத்துல ஒரு பாருங்க சர்க்கிள் வந்திருக்கு இதே மாதிரி நான் வந்து இந்த சென்டர் பிளைன் சூஸ் பண்ணிவிட்டு இது நம்ம ட்ரா பண்ணலாம் இதுக்கான டைமென்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த டைமென்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ராயிங் ட்ரா பண்ணலாம் இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த சென்டரில் கூடிய இந்த பிளேனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் போய்க்கிறேன் ஸ்கெட்ச் வியூ இப்போ சென்டர் லைன் வெர்டிக்கலாக ஒரு சென்டர் லைன் அரிசாண்டல் சென்ட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் ட்ரா பண்ணிவிட்டு சர்க்கிள் போயிட்டு இங்கேருந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன் இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் டென் எம்எம் அண்ட் இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நான் ஃபிஃப்டீன் கொடுத்துக்கிறேன் இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ட்ராயிங்கில் கொடுக்கல நான் வந்து ஃபிஃப்டீன் அசியூவ் பண்ணிவிட்டேன் அடுத்தது இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணலாம் இந்த எண்டு வரைக்கும் அதே மாதிரி இன்னொரு லைன் இங்கேருந்து இது வரைக்கும் டிரா பண்ணிக்கலாம் அப்புறம் ஜஸ்ட்டு டெலிட் செக்மெண்ட் போயிட்டு இந்த ஆஃப் சர்க்கில் டெலிட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஜஸ்ட் இது அப்படி நீங்கள் மிரர் பண்ணிடுங்க இதை செலக்ட் பண்ணிவிட்டு மிரர் இந்த லைனுக்காக ஆப்போசிட்டில் மிரர் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ நான் ஒரு ட்ராயிங் ட்ராப் பண்ணியிருக்கேன் இந்த ட்ராயிங் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும் பட் எனக்கு இந்த டிராயிங் வந்து எனக்கு இப்போ வந்து இது மாதிரி இந்த சர்ஃபேஸில் அப்படியே எனக்கு வந்துட்டு பேஸ்ட் ஆகணும் அப்டேட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ஸ்கெச்சிங் வந்துருச்சு இப்போ நம்ம என்ன டூல் யூஸ் பண்ண போகிறோம் இதுக்காக அப்படின்னா ஸோ இப்போ அந்த ப்ரொஃபைல் கட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள் ஆப் செட் அப்படின்னு ஒன்று இருக்குது இது வந்து சர்ஃபேஸ் டூல் இது இந்த ஆப் செட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஸில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்செட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் இந்த எக்ஸ்பேண்ட் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்செட் ரெஃபரன்ஸ் ஆப்செட் சர்ஃபேஸ் அப்படின்னு கேட்குது ஸோ எனக்கு வந்து இந்த சர்ஃபேஸ் அடுத்தது இந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இல்லை நீங்கள் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கும் செக்ஷன் அப்படின்னு எந்த செக்ஷன் அப்படின்னு நான் ஸ்கெச்சை டூ வந்து செக்ஷனாக செலக்ட் பண்ணிக்கிறேன் நான் ஸ்கெச்சு டூவை செக்ஷனாக செலக்ட் பண்ணதையும் எனக்கு பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ப்ரொஜெக்ட் ஆகியிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் நேரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் வெளி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ இந்த ப்ரொஜெக்டோட எவ்வளோ லென்த்துக்கு போகணும் அப்படின்னா உனக்கு வந்து அஞ்சு எம்எம்முக்கு போகணும் இது அஞ்சு எம்எம் எப்படி நான் டிசைட் பண்ணேன் அப்படின்னா இங்கே ட்ராயிங்கில் பாருங்கள் இதோட கேப் ட்ராயிங்கில் பாருங்கள் இங்கே டயாமீட்டர் அறுபது டயாமீட்டர் ஐம்பது இது ரெண்டுக்கு நடுவுள்ள கேப் வந்து டென் எம்எம் அப்போ வந்து இந்த சைடு அஞ்சு எம்எம் இந்த சைடு அஞ்சு எம்எம் இருக்கும் ஸோ இந்த வேல்யூ அஞ்சு தான் வந்து இதுக்கு வந்து உள்ள எக்ஸ்ட்ரூட் ஆகக்கூடிய ஹைட்டு இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆறு கொடுத்தாலும் ஓகே தான் இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் ஆர்எம் கூட கொடுத்துக்கலாம் நான் மறுபடியும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் ஸோ ஆர்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் டிக் மார்க் கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் எனக்கு இது மாதிரி ஒரு கேப்பில் கட் ஆயிடுச்சு அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஜஸ்ட் நான் இந்த டாப் லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஸ்கெட்ச் போகிறேன் ஸ்கெட்ச் போயிட்டு ஒரு சர்க்கிள் டிரா பண்ணுற இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து ஐம்பது எம்எம் இதோட டயாமீட்டர் ஐம்பது எம்எம் ஸோ ஓகே எக்ஸ்ட்ரூட் மெட்டல் ரிமூவல் டைரக்ஷனை ஃப்ளிக் பண்ணிக்கங்க பேக் ஹேண்டில் அப்டேட் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக ஹோல் வந்துருச்சு இப்படி இல்லாமல் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஹோல் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துக்கிற நீங்கள் பார்க்க முடியும் இப்படி இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ நார்மலாக ஒரு எக்ஸ்டூட எடுத்துகிட்டு போயிட்டு இதை நீங்கள் ட்ராப் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள் ஆப்போசிட்டில் ஒன்று ட்ராப் பண்ணுறேன் ஸோ நான் ரஃப்பா வித்தவுட் டைமண்ட்ஸ்ல ட்ராப் பண்ணுறேன் டெலிட் செக்மெண்ட் இப்போ பாருங்கள் நான் மிடில் டிரா பண்ணியிருக்கேன் இப்போது இதை நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணி மெட்டலை கட் பண்ணேன் அப்படின்னா ரெண்டும் நீங்கள் ஒரே மாதிரி இருக்கிறத பார்க்க முடியும் இதோட ப்ரொஃபைல் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா அதே மாதிரி இதோட ப்ரொஃபைலும் ஒரே மாதிரி இருக்கிறத பார்க்க முடியும் இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு இந்த ஆப்செட்டில் போயிட்டு எடிட் டெஃபினிஷன் போயிட்டு ஆப்ஷன்ஸில் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சர்ஃபேஸ் அப்படின்னு ஸ்கெட்சுக்காக ப்ரொஜெக்ட் ஆகக்கூடாது மெட்டில் ரிமூவ் பண்ணக்கூடாது சர்ஃபேஸ்க்காக ஆகி மெட்டலை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்குறோம் கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்துட்டோம் இப்போ இது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த ப்ரொஃபைல் இப்போ எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ஸ்டேட் ப்ரொஃபைலாக வந்திருக்கும் டேப்பராக வந்துருக்காது பட் இது இதில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இது வந்து டேப்பராக தான் இருக்கும் ஏன்னா நம்ம டேரக்டாக எக்ஸ்கூட் பண்ணியிருக்கிறோம் பட் இதில் வந்து நம்ம சர்ஃபேஸ் அதுக்காக கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா இப்போ இந்த சர்ஃபேஸ் வந்து சர்க்குலராக இருக்குது அதனால் இந்த மெட்டல் ரிமூவலுமே சர்க்குலராக இருக்கும் பட் இங்கே வந்து நம்மளுக்கு அப்படி இருக்காது ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து பெரிய டிஃப்ரெண்ட் அதனால் நீங்கள் ட்ரா பண்ணும்போது இந்த ஆப்செட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்கள் ஸோ இதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன் ஓகே ஒன்று நான் க்ரியேட் பண்ணியாச்சு அடுத்தது வெரி சிம்பிள் இதை அப்படியே நான் வந்து பேட்டர்ன் பண்ணிடலாம் இந்த கடைசியாக நான் ட்ராப் பண்ண இந்த ஆப்செட்டை செலக்ட் பண்ணிவிட்டு பேட்டனில் போய்க்கிறேன் பேட்டனில் போயிட்டு ஆக்சிஸ் பேட்டர்ன் செலக்ட் பண்ணுறேன் axis pattern ஸோ இது வந்து என்னோட axis number of items வந்து எனக்கு த்ரீ தான் இருக்கணும் ஈக்குவல் ஆங்கிளில் ஓகே ஸோ எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு ஸோ பேலன்ஸ் இந்த ஒரு bolt போடக்கூடிய இந்த இடம் நம்ம ட்ரா பண்ணணும் இதுக்கான டைமென்ஷன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட பிசிடி சர்க்கிள் diameter எழுபத்தஞ்சு இங்கே ஒரு ரேடியஸ் வந்திருக்கு R8 எயிட் அப்புறம் இங்கே ரெண்டு சர்க்கிள் இருக்குது ஒரு சர்க்கிள் வந்து இந்த அவுட்டர் சர்க்கிள் வந்து ரேடியஸ் எயிட்டு இன்னர் சர்க்கிள் வந்து டயாமீட்டர் டென் த்ரோ ஹோல் த்ரூ ஆல்னு கொடுத்துருக்காங்க ஸோ த்ரோவாக வந்து நம்ம ட்ரில் போட்டுக்க வேண்டியதான் தான் இதுக்கு நான் வந்து இந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன் ஸ்கெட்ச் ஸ்கெட்சி வியூ இப்போ நம்ம இங்கே ட்ரா பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம் நீங்கள் அதுக்கு முன்னாடி சென்ட்ரலைன் ட்ரா பண்ணிக்கங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இதோட டிஸ்டன்ஸ் செவன்ட்டி ஃபைவ் டயாமீட்டர் கொடுத்துருந்தாங்க பிசிடி நான் வந்து செவன்ட்டி ஃபைவ் டிவைட் பை டூ போட்டுக்கிறேன் ஸோ இதுதான் என்னோடது அப்புறம் இதோட ரேடியஸ் வந்து நான் வந்து இப்போது இன்னர் ட்ரா பண்ணுறேன் இன்னர் வந்து டென் எம்எம் இதுலேயே அவுட்டரும் வந்துருந்துச்சு இன்னொரு சர்க்கிளும் ட்ரா பண்ணிக்கலாம் அவுட்டர் டயாமீட்டர் ரேடியஸ் எயிட் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ டயாமீட்டர் வந்து சிக்ஸ்டீன் ஓகே இது ட்ரா பண்ணியாச்சு அடுத்தது நான் ஜஸ்ட்டு லைன் போய்ட்டு இங்கிருந்து டேஞ்சண்ட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் இந்த லைனோட ஆங்கிள் வந்து தேர்ட்டி டிகிரி கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இங்கே ஒரு சைடு வந்து ஃபிஃப்டீன் இன்னொரு சைடு வந்து ஃபிஃப்டீன் இருக்கும் இது ஆட்டோமேட்டிக்காக டேஞ்சண்டாக இருக்குது ஓகே இந்த லைனை மட்டும் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கோங்க சிக்ஸ்டீன் டென் ஓகே ஃபிஃப்டீன் ஆங்கிள் அடுத்தது நான் ஜஸ்ட்டு சர்க்கிள் போயிட்டு இன்னொரு ஃபுல் சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன் இந்த அவுட்டர் டயாமீட்டர் சிக்ஸ்டி அந்த சைஸில் ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஃபில்லட் வந்திருக்கு இப்போ இந்த மேலே பாருங்கள் ஃபில்லட் இருக்குது சாம்பருக்கு மேலே இந்த ஃபில்லட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைனையும் இந்த லைனையும் கிளிக் பண்ணுறேன் இந்த இடத்துல ஒரு சில ஃபில்லட் க்ரியேட் ஆகிடுச்சு இந்த ஃபில்லட்டோட ரேடியஸ் எயிட் எயிட்டமும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபில்லர்ட்டோட ரேடியஸ் எயிட் எயிடம் கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு ஃபில்லர் தான் இருக்குது அடுத்தது ஜஸ்ட்டு நான் வந்து அந்த பெரிய சர்க்கிளை டெலிட் பண்ணிடுறேன் அடுத்தது ட்ரம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த டெலிட் செக்மெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற லைன்ஸ்லாம் நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த ஒரு ஆர்க் அப்புறம் இந்த ஒரு லைன் இது ரெண்டையும் நான் வந்து மிரர் பண்ண போகிறேன் மிரர் இந்த சென்டர் பாயிண்ட் லைனுக்காக மிரர் கிரியேட் ஆகிருச்சு அடுத்தது எகைன் டெலிட்டில் போயிட்டு இதை டெலிட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ எனக்கு பர்ஃபெக்டாக க்ரியேட் ஆகிடுச்சி பட் எனக்கு இன்னும் பார்த்திங்க அப்படின்னா இந்த லூப் வந்து க்ரியே ஃபுல்லாக க்ளோஸ் ஆகலை அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் லைன் போயிட்டு இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ எனக்கு வந்து லூப் ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு இப்போ அப்டேட் இதோடய திக்னஸ் வந்து ஃபைவ் எம்எம் இதுக்கு பார்த்துக்கலாம் ஸோ ஓகே இதோடய திக்னஸ் நம்ம ஃபைவ் எடுத்துக்கலாம் இங்கேயே கொடுத்துருக்காங்க ஃபைவ் எம்எம் திக்னஸ் எக்ஸ்ட்ரூட் ஸோ இது வந்து ஃபைவ் எம்எம் ஃப்ளிப்பாக இருக்கணும் கீழே அப்டேட் ஓகேங்களா நான் அந்த கடைசியாக வந்து எக்ஸ்டூட மறுபடியும் நம்ம வந்து பேட்டர்ன் போய்க்கலாம் பேட்டனில் போய்ட்டு ஆக்சிஸ் பேட்டர்ன் போய்க்குங்க ஆக்சிஸ் பேட்டன் போயிட்டு சென்டரில் இருக்கிற ஆக்சிஸ் செலக்ட் பண்ணுங்கள் நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் எனக்கு த்ரீ இருக்கணும் ஈக்குவல் ஆங்கிள்ஸில் அப்டேட் ஸோ எனக்கு அழகாக வந்து அப்டேட் ஆயிடுச்சு இந்த இப்போ நம்ம கடைசியாக ட்ரா பண்ண இந்த பேட்டனை வந்து அப்படியே நான் பேக் சைடில் மிரர் பண்ண போகிறேன் செலக்ட் ஜஸ்ட் நீங்கள் பேட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மிரர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த டேட்டன் பிளேனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா பேக் சைடில் மிரர் ஆயிரும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் அழகாக நம்மளுக்கு தேவையான மாதிரியான ட்ராயிங் க்ரியேட் ஆகிருச்சு ஸோ இந்த டிராயிங் தான் நம்ம நண்பர் கேட்டிருந்தார் ஸோ எப்படி டிராப் பண்ணுறது அப்படின்னு இப்போ அவருக்கும் ஐடியா கிடைச்சிக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமேண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டீங்க அப்படின்னு ஸோ நார்மலாக இந்த ட்ராயிங் எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இது மாதிரியான டுட்டோரியல்ஸ் வீடியோஸ்க்கு நம்ம கேட்காம் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேட்காமில் நிறையா கற்றுக்குங்க மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்